தேவம் சினிமத்தில் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற இந்தியன் 2 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் 1996 வெளியே வந்த இந்தியன் 1 தொடர்ச்சி தான் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்தியன் 1 முடிவில் பல சம்பவங்களை பண்ணிவிட்டு இந்தியன் தாத்தா இந்தியா விட்டு தப்பிச்சு போய் வேறு ஒரு நாட்டில் இருப்பார். அங்கேருந்து ஒரு விஷயத்தை சொல்வார், மீண்டும் நான் வர வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் கட்டாயமாக திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போது ப்ரெசண்ட்டில் இந்த கதையை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது பார்த்தா இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஊழல் எல்லாமே லஞ்சம் எல்லாமே பெருத்து போயிருக்குது, இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் மீண்டும் இந்தியன் தாத்தா வந்தால் தான் சரியாக வரும் அப்படின்ட்டு இளைஞர்கள்லாம் முடிவு பண்ணி ஒரு ஹேஷ்டாகை ட்ரெண்ட் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு இந்தியன் தாத்தா மறுபடியும் இந்தியாவுக்கு வராரு. வந்தவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த லஞ்சம் ஊழல்லாம் ஒழிக்கணும்னா முதல்ல மாற்றம் நம்மக்கிட்ட இருந்தால் ஏற்படணும், அதனால் நம்ம வீட்டிலேருந்து களை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. இப்படி சரியாக ஆரம்பித்த இந்த கதையை எவ்வளோ கன்றாவியாக முடித்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த விமர்சனம். இந்தியன் 1 தொடர்ந்து இந்தியன் 2 வரப்போகுது அப்படின்னு ஒன்று நம்மளாம் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோம். அந்த எதிர்பார்ப்புக்கு வேட்டு வைக்கிற மாதிரியே படம் ரிலீஸ் நெருங்க நெருங்க ஒவ்வொரு குண்டாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க, வீதியை கிளப்பிக்கிட்டே இருந்தாங்க. இந்த படம் 2வது பாகம் மட்டும் இல்லை 3வது பாகமும் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை போட்டாங்க. அப்புறமா இந்த படம் சம்மந்தமாக ஒரு பாட்டு வெளியே வந்துச்சு, அந்த தாத்தா வராரு கதரை விட போகிறாரு அப்படின்ற ஒரு பாட்டு. அதை கேட்டு புளியை கரைச்சிருச்சு. ஏன்னா தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்திய சினிமாவிலேயே ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு ஹீரோ கேரக்டர் அப்படின்னு சொன்னால் இந்தியன் தாத்தா கேரக்டருக்கு இணையாக ஒரு கேரக்டர் சொல்லவே முடியாது. அவ்வளோ அற்புதமாக ஒரு கேரக்டர் வடிவமைச்சிருந்தாங்க. அப்படியாப்பட்ட கேரக்டரு மறுபடியும் செகண்ட் பாட்டில் வருதுன்னு ஒன்று அந்த கேரக்டரை கானா பாட்டை போட்டால் வரவேற்பாங்க. எவ்வளோ கேவலமான ஒரு பாட்டை போட்டு வரவேற்றுருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டில் கூட அனிருத்தை நம்ம குறை சொல்லிட்டுருந்தோம். இப்போ படம் பார்த்த பிறகு தான் ஒரு விஷயம் தெரியுது, தாத்தா வராரு கதரை ஓட போகிறாரு செதற ஓட போகிறாருன்றதெல்லாம் ஒரு குறியீடாக தான் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா படத்துடைய கதையை அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, எப்படி மியூசிக் டைரக்டர் சொல்லி தான் ஆகணும், சிச்சுவேஷன் சொல்லி தான் பாட்டு வாங்க முடியும். அவர் கதையை கேட்டுவிட்டு இந்த லெஜண்டில் இந்த படம் வரப்போகுது அப்படின்னு நம்மளை எச்சரிச்சிருந்துருக்காரு. நம்ம தான் தேவையில்லாமல் அவரை கோவப்பட்டுட்டோம், அந்த லட்சத்தில் படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி காலையில் படம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா ஏர்லி மார்னிங் ஷோ இந்த கமல் கண்ணிகள்லாம் பார்த்துருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கான், அவனை ஃபோன் பண்ணி கேட்டால் படம் எப்படியா இருக்குன்னு கேட்டால் கெட்டப் நல்லாயிருக்கு அப்படிங்கிறான். ஒரு படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் படம் நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லணும், கெட்டப் நல்லாயிருக்கு கேமரா ஒர்க் நல்லாயிருக்கு மியூசிக் நல்லாயிருக்கு அப்படின்னாலே நம்ம உசுருக்கு இன்றைக்கி உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த கதை தேர்வே தப்பாக இருக்குது, கதையே முன்னுக்கு பின் முரணாக இருக்குது, இது கூட தெரியாமல் சங்கர் ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்கிறாரு. இந்தியன் தாத்தாவுடைய ஹைலைட் என்ன, தப்பு செஞ்சால் யார் செஞ்சாலும் தப்பு தான், மகனே செஞ்சாலும் தப்பு தான்ட்டு மகனே கொலை பண்ணியிருப்பார், அதனால தான் அவருக்கு அந்த பேர். அப்படியாப்பட்ட இந்தியன் தாத்தா வர வச்சுட்டு எல்லோரும் வந்து அவங்கவுங்க வீட்டை களை எடுக்கிறான்னு சொன்னால், எங்கள் வீட்டை களை எடுத்தால் பிரச்சனை வருது, உன்னால் தான் இந்த பிரச்சனை வந்துச்சு, நீ ஊரை விட்டு போகணும்னு அவரை துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. நமக்கு ஒரு விஷயந்தான் புரிய மாட்டேங்குது. ஒரு வக்கீல் அவருக்கு 70 அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒரு சீனியர் அட்வொகேட்டு, அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒரு டாக்டர் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு சீனியர் டாக்டர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர் அப்படின்றாங்க. சினிமாவில் மட்டும் டைரக்டரு வயசாகி போயிட்டா அவர் வந்து பழைய டைரக்டர் அவுடேட் ஆனவர் அப்டேட்டில் இல்லாதவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சங்கரும் அப்டேட் ஆகாமல் அவுடேட்டாக ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்கிறாரு, பூமர்த்தனமாக ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்கிறாரு. அதே லஞ்சம் அதே ஊழல் அதே அரசு ஊழியர் காசு கொடுத்தா தான் வேலை செய்கிறான் அப்படிங்கிற மேட்ரு, அப்புறம் அதே தாத்தா அதே வர்மக்கலை, இதை தான் திரும்ப எடுத்து வச்சுருக்குறாங்க. இந்தியன் 1 பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே ரொம்ப அளவாக தான் பயன்படுத்தியிருப்பாங்க. இது படம் பூரா அதை பயன்படுத்தியிருக்கானுங்க. அது அளவாக பயன்படுத்தினது ஒர்க்கான அளவு கூட இவங்க படம் பூரா எடுத்து வச்சது துளி கூட ஒர்க் ஆகலை. இந்தியன் 1 பார்த்திங்கன்னா தாத்தாவுக்கு சுமாராக ஒரு 70 இருக்கும், அந்த வயசுக்கான முதிர்ச்சியோட அதுக்கான தளர்ச்சியோட அவர் அந்த ஆக்ஷன்லாம் பண்ணியிருப்பார், அது ரொம்பவே ரசிக்கும்படியாக இருக்கும். ஆனால் இப்போ ஒரு 25 கழித்து அந்த தாத்தா மறுபடியும் வர்றாருன் போது அந்த முதிர்ச்சி அந்த தளர்ச்சியோடு தானே அவருடைய ஃபைட்லாம் இருக்கணும். ஓடுறாரு குதிக்கிறாரு பறக்கிறாரு, அப்புறம் அந்த ஒரு சக்கர வண்டி ஒன்று இருக்குது அதில் போகிறாரு இஷ்டத்துக்கும் எடுத்துகிட்டு ஓட்டுறாரு. எதுவாக இருந்தாலும் ஒரு பயிற்சி வேணாமா, எதில் வேணால் ஏறி ஓட்டிடுவார் அவர் பாட்டுக்கு. அப்புறம் ஒவ்வொரு ஃபைட்டும் பார்த்திங்கன்னா மணிக்கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்குது. அவர் என்ன கடைசியில் கொல்ல போகிறாரு அவ்வளோதானே, ஒவ்வொருத்தையும் 30 கொண்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா சாக கிடக்கிறவன்ட்ட போயிட்டு வர்ம கலையை பற்றி விளக்கிக்கிட்டு இருக்காரு அந்த புக்கு வைக்க போகிறவர் மாதிரி. அது என்னத்துக்கு அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தில் தேவை இருக்கோ தேவையில்லையோ ஒரு 5-6 கெட்டப்போ போட்டு விட்டுருக்குறாங்க.
கெட்டப்லாம் நல்லா தான் இருக்குது. ஒரு கெட்டப்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எஸ்ஜே சூர்யா மாதிரியே இருந்தார். அப்புறம் கேட்டால் தான் தெரியுது அது உண்மையிலே எஸ்ஜே சூர்யா தானே. ஒட்டுமொத்த படத்துலேயும் பார்த்தா கேமரா ஒர்க் நல்லா இருந்தது, செட் ஒர்க் நல்லா இருந்தது. பிஜிஎம் அந்த பார்ட் ஒன்னுடைய ஏஆர் ரஹ்மானுடைய பிஜிஎம் அங்கங்கே வந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இறந்து போனவங்களுடைய வாய்ஸு அப்புறம் விஷுவல்லாம் கொஞ்சம் ஏஐயில் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நல்லா இருந்தது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய மைய கதையை லஞ்சம் ஊழல் விதிமீறல் இது எங்கே நடந்தாலும் அதை தட்டி கேட்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த படமே ஒரு ஸ்கேம் தான், இதுவே ஒரு ஊழல் தான். ரெண்டு பாகத்தில் முடிக்க வேண்டிய படத்தை மூணு பாகமாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. எங்கே ரெண்டே பாகத்தில் படத்தை முடிச்சிட்டோம்னா கல்லா கட்ட முடியாதுன்றதுனால இந்த படத்தை மூணு பாகமாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. இந்த காலையில் வச்ச சாம்பார் ராத்திரிக்கும் வேணும்னா வீட்டில் தண்ணி ஊற்றி விடுவாங்கள்ல, டைல்யூட் பண்ணி வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி டைல்யூட் பண்ணி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்கிறாங்க. மூணு மணி நேரம் படம் ஓடுது, ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் மீதியை மூணாம் பாகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஊழல். இந்த படத்தில் லஞ்சத்தை ஒழிக்கணும்னா தாத்தா வரணும் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் போராடினாங்களே, அந்த மாதிரி இப்படி பயில பூரா ஒழிக்கணும்னா நம்ம தாத்தாவுடைய குருநாதர் சுபாஷ் சந்திர போஸ் தான் வர வைக்கணும் போடுது. இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத இன்னும் சுருக்கமாக ஒரு கிராமத்து பழமொழியில் சொல்லணும்னா, விறகு வெட்ட வெள்ளை பயில வரைச்சோன்னா விளக்கண்ணை தேய்ச்சிட்டு ஒரு கழட்டு பயம் வந்து நின்னானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த படம். Brought to you by Alan, Black Rose, GT Holidays, Teens and Petter App.